ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. என்னென்னா, நம்ம ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருக்க ரீசெல்லர்ஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து ரீசெல்லிங் பண்ணுறேன், ஆனால் பிஸ்னஸ் ப்ரமோட் ஆகலை, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அதில் எதனால் வந்து இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு 10 மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த மேஜர் மிஸ்டேக்ஸை பற்றி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்னா நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பிஸ்னஸில். அதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு குவாரி நமக்கு அனுப்புகிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 days கழித்து ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா அந்த கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக. 2 days இல்லை, ஒரு 1 day இல்லை, ஒன்று ஒரு 12 hours கழித்தா கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2-3 hoursக்குள்ளே மேக்ஸிமம், அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2-3 hoursே வந்து அதிகம் தான், 2-3 hoursக்குள்ளே நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடணும். இல்லை உங்களால் வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு டைமிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மார்னிங் 10 to night வந்து ஏதோ ஒரு டைமிங் உங்களுக்கு எப்போது வந்து வசதியாக இருக்குமோ அந்த டைமிங்கை வந்து உங்கள் கஸ்டமருக்கு சொல்லிவிடுங்க. அதாவது ஜென்ரலாக உங்கள் குரூப்லேயே போஸ்ட் பண்ணிவிடுங்க, இந்த டைமிங்கில் மட்டும்தான் நான் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை விட்டு மற்ற டைமிங்கில் நீங்கள் க்வெஸ்டின் கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்ட் டிலே. அப்புறம் நீங்கள் வந்து இப்போது என்னோட சப்ளைஸ் எல்லாம் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வேக்சினேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், வேக்சினேஷனுக்கு போகிறேன் ஸோ எக்ஸ்பெக்ட் டிலே. அந்த மாதிரி நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க, நம்ம இனி பேண்டமிக் முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்ச உடனே நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது, யூ கேன் போஸ்ட் நான் இப்போ I will not be available for these from 2:00 to 5:00. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும் நம்ம மேலே. ஓ, இந்த டைமில் அவங்க ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ டிலே ஆகுது ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் திங். ரெஸ்பான்ஸ் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு ஒரு உயிர் துடிப்பு மாதிரி இந்த பிஸ்னஸில். ஸோ ஆல்வேஸ் கீப் இன் ட்ராக் ஆஃப் திஸ். அடுத்தது என்னென்னா, டூ மச் ஆஃப் ஃபாலோ அப் வித் அ கஸ்டமர். ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு குவாரி கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், அவங்கக்கிட்ட அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ அப் பண்ணுங்கள் போதும். அதுக்கு சும்மா வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தே வில் பி ஃபெட் அப் வித் யூ. ஐயோ, இவங்க என்ன ரொம்ப போட்டு நச்சரிக்கிறாங்க, இவங்கக்கிட்ட வாங்கக்கூடாது, இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகலை போல், நம்மளை போட்டு படுத்துறாங்க அப்படின்னு அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ள நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அடுத்தது வந்து நெகோஷியேஷன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். நெகோஷியேஷன்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தடவை அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நெகோஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ரைஸ்க்கும் வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு நிச்சயமாக வந்து ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலி மெம்பருக்கோ வந்து அவங்க வந்து அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்தது அவங்களுக்கும் அதே ப்ரைஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வளர்ந்துட்டே போகும், உங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாகிடும், அண்ட் உங்களுக்குமே வந்து ப்ரைஸ் குழப்பமாயிடும். ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸ், இன்னொரு கஸ்டமருக்கு இன்னொரு ப்ரைஸ்ன்னு கொடுக்குறது வந்து இட் இஸ் நாட் ஃபேர் அக்கார்டிங் டு மீ. ஸோ யாராக இருந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஃபிக்ஸ் அ ப்ரைஸ், உங்கள் மார்ஜினல் ஸ்டார்டிங்லே லெஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ நீங்கள் 100 rupees வைக்கிறீங்க ப்ராஃபிட்டுன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த மார்ஜின் வைக்கிறீங்கன்னு சொன்னால், அதில் வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு 50 rupees மார்ஜின் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். தட் அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தட் இஸ் ஓகே. பட் டோன்ட் நெகோஷியேட் வித் அ கஸ்டமர், தட் வில் ஸ்பாயில் யுவர் பிஸ்னஸ். அதே சமயம் நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸ் எப்படின்னா, இப்போ உங்கள் ரீசெல்லர்ஸ்க்கு வந்து ஒரு 10 business அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு 100 rupees ஆர் ஒரு ஷிப்பிங் ஃப்ரீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா, நீங்களே உங்களுக்கான மார்ஜினை குறைச்சிட்டு நீங்கள் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ தே வில் கம் பேக் டு யூ. அவங்க அவங்க வந்து உங்களை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த டிஸ்கவுண்ட்டை ஆஃபர் பண்ணிவிடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது பெனிஃபிஷியலாக முடியும். ஸோ தீஸ் 2 points ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம வந்து நிறைய சப்ளையர்ஸ் நமக்கு தெரியுமா இருக்கும், டாம் டிக்கன் ஹாரி எல்லாரோட ப்ராடக்ட்ஸையும் போட்டு உங்கள் குரூப்பில் போடாதீங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வர ஃபீட்பேக் பொறுத்து, அந்த சப்ளையர்ஸோட நல்ல ஃபீட்பேக் வர சப்ளையர்ஸோட ப்ராடக்ட்ஸை மட்டும் யூ கீப் போஸ்டிங். இப்போ ஒரு தடவை வந்து ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஃபீட்பேக் வந்ததுன்னா ஸ்டாப் போஸ்டிங் தட் சப்ளையர்ஸ் ப்ராடக்ட். அடுத்தது வந்து என்னென்னா, அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து லோ குவாலிட்டி போட மாட்டீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க, இந்த ப்ரைஸ்க்கான வர்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன ஜென்ரலி என்னென்னா, ஒரு 300 rupees பொருள் வாங்கிட்டு 1000 rupees பொருளை எதிர்பார்க்குறது ஜென்ரலி கஸ்டமரோட மைண்ட் செட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அப்போது வந்து நீங்கள்
குவாலிட்டி ப்ராடக்ட்ஸும் போடும்போது இந்த சென்டென்ஸையும் சொல்லும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே இன்னொரு ட்ரஸ்ட் வரும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட், நீங்கள் வந்து உங்களுக்கான நம்பிக்கையை உங்கள் கஸ்டமர் மேலே வளர்த்து விடுறீங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசணும் கஸ்டமர்ஸோட. ரொம்ப வந்து அவங்க வந்து அவங்க ரீசெல்லர்ஸ் கஸ்டமர்ஸ் இல்லாட்டி நம்மளால் இந்த பிஸ்னஸை பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப நான் ரெண்டு மூணு சப்ளையர்ஸ் கிட்டே நான் வந்து இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, அவங்க சொல்கிறது மட்டும்தான், அவங்கள வந்து இது இப்படியா அப்படின்னு கூட நம்ம கேட்கக்கூடாது. கேட்டால் நம்மளை குரூப்பை விட்டு தூக்கிடுவாங்க. இது வந்து நம்ம ஒன்றும் ஒரு ராஜாங்கமோ எதுவுமே இல்லை, இது வந்து ஜஸ்ட் அ பிஸ்னஸ். ஸோ அவங்க நமக்கு கீழே இருக்க அந்த கஸ்டமர்ஸும் ரீசெல்லர்ஸும் இல்லாமல் நம்மளால் இந்த பிஸ்னஸை பண்ணவே முடியாது. ஸோ யூ ஹாவ் டு பி கம்ப்ளீட்லி ஃப்ரெண்ட்லி வித் தெம். என்ன அவங்க என்ன தப்பு, எல்லா மனுஷங்கும் போது தப்பு பண்ண தான் செய்வாங்க. ஸோ நாலு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இரிட்டேட் ஆகக்கூடாது. நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் வரும், அவங்க நம்மளை நம்ப ஆரம்பிப்பாங்க, நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள அரவணைச்சு போனால் தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும், அவங்களுக்கும் நல்லது. அவங்க அப்போ அதே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கடமுடான்னு பேசும்போது அவங்க வந்து அதே கோவத்தை அவங்க ஃபேமிலி மேலேயோ, இது இட்ஸ் அ செயின் ஆஃப் இது இல்லையா, எமோஷன்ஸ் இல்லையா. நம்ம வந்து அவங்க மேலே கடுப்பு காமிக்கும் போது அவங்க ஃபேமிலி மேலேயோ ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ இல்லை அவங்க கஸ்டமர்ஸ்கிட்டயோ காமிக்க போகிறாங்க. கஸ்டமர்ஸ்கிட்ட காமிக்கும்போது நமக்கு பிஸ்னஸ் போயிடும். ஃபேமிலி மேலே காமிக்கும் போது ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான் உனக்கு டென்ஷன் ஆகுது, ஸ்டாப் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னு ஜென்ரலாக கத்த ஆரம்பிப்பாங்க வீட்டில் இருக்கவங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நிறுத்திடுமான்னு. ஸோ உங்களுக்கு தான் ஃபைனலாக அஃபெக்ட் ஆக போகுது. டு ஷோ ஏ டெம்பர் ஆன் தெம். ஸோ பி ஃப்ரெண்ட்லி வித் தெம், பில் த ட்ரஸ்ட். அப்புறம் என்னென்னா, டார்கெட்டிங் த கஸ்டமர்ஸ். கஸ்டமரை வந்து டார்கெட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் குரூப்பில் நீங்கள் லிங்க்ஸை வந்து குரூப்போட லிங்க்கை வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ தே கீப் ஆடிங். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு பிஸ்னஸ் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஆட் தம் டு யுவர் கான்டாக்ட்ஸ். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க, அவங்களும் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸ்டேட்டஸ் வச்சா விற்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ எப்பவுமே உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே ஆட் தம் டு யுவர் கான்டாக்ட் லிஸ்ட். அடுத்தது வந்து ரெகுலர் அப்டேட்ஸ். எப்படின்னா, இது என்னென்னா, எனக்கு ஒரு நாலஞ்சு சப்ளையர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, ஒரு நைட் டைம்லேயோ மார்னிங்லேயோ எப்போவோ வந்து கடக்கடக்கடன்னு ஒரு 400-500 அப்டேட்ஸ் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறமா அவங்க எப்போ ஆன்லைனில் வராங்களோ அப்போ தான் வந்து அவங்கக்கிட்ட நம்ம க்வெஸ்சன்ஸை வந்து கேட்க முடியும். அப்படி இருக்கவே கூடாது. யூ ஷுட் பி ஆல்வேஸ் அவைலபிள் அண்ட் த அப்டேட்ஸ் ஆல்சோ ஷுட் பி ரெகுலர். அதாவது நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு 300 போஸ்டிங் போடணும்னு நினச்சிருக்கீங்கன்னு சொன்னால், அந்த 300 டிவைட் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 15 போஸ்டிங் போடுங்க, ஒரு 1 hour 2 hours கொடுத்துட்டு திரும்பி ஒரு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். சில சமயம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் 1000 போஸ்டிங் போடும்போது ஐயோ இவ்வளோ வருதா அப்படின்னு சொல்லி டவக்கன் போய் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்ஸ் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அதே சமயம் நீங்கள் இன்டர்வெல் கொடுத்து 10-10 போடும்போது, ஒரு 50 அப்டேட்ஸ் அப்படி போடும்போது அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, ஒர்க்கிங் பீப்புளும் உங்கள் கீழே இருப்பாங்க, கஸ்டமர்ஸாகவோ ரீசெல்லர்ஸாகவோ. நீங்கள் 1000 அப்டேட் அப்படியே அடித்து தள்ளும்போது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும், இரிட்டேட் ஆகும். மீட்டிங்ஸில் இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையாக இருப்பாங்க, இல்லை குழந்தைய தூங்க வச்சுட்டு இருப்பாங்க, எதுவோ ஒன்று அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்கவுங்க குரூப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ நெவர் டூ தட் ஆஃப் போஸ்டிங் இன் அப்படியே ஒரு அடி தடியாக ஒரு 1000 மெசேஜ் எல்லாம் போடாதீங்க. அவங்களுக்கும் தெரியும், ரெகுலராக போடுவாங்க, இப்போ ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து குரூப்பை விட்டு வெளியே போயிட மாட்டாங்க. டெலீட்டும் பண்ண மாட்டாங்க, தே லுக் இன் டு இட், கண்ணில் படும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்போ தான். அடுத்தது வந்து அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ போகவே போகாதீங்க வென் யூஆர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ். இமீடியட்டாக அங்கே போடும்போது என்ன மெயினானா, பர்சனல் டச் போயிடும் அவங்களோட. என்னென்னா, அப்ளிகேஷன்ஸில் போடும்போது உங்களுக்கு வந்து அங்கே என்ன இருக்குது, அவங்க சிலது வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன்லையும். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய லாஸஸ் வரும். ஸோ நோ டோன்ட் கோ டு தோஸ் அப்ளிகேஷன்ஸ் இமீடியட்லி ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ். கொஞ்ச நாள் கழித்து உங்கள் கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கோ டு தோஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட். அது வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்போ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்
இதுலேயோ தான் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராமுன்னு பர்டிகுலராக சொல்லலை, ஏதோ ஒன்று உங்களுக்கு அவங்களோட இமீடியட்டாக எது டச் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குரூப்ஸில் மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிஸ்னஸை பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கவே இருக்கும். உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஒரே நாளில் 1000 ப்ராஃபிட் வந்துடாது. இட் வில் ஸ்லோலி க்ரோ. உங்கள் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும்போது தான் அவங்க கஸ்டமரை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலிக்கோ ரெஃபர் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். என்னன்னா ஒரு அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிய ஆரம்பித்த அப்புறமா தான் அவங்க வந்து பில்ட் உங்கள் கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் பை, நிலையாக நின்று நீங்கள் அது பண்ணணும், ரெகுலர் அப்டேட்ஸ் போடணும். அப்போ தான் அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து அதை விட்டுட்டு எனக்கு நான் ஒரு வாரம் ஆச்சு எனக்கு ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மிட்வேல பிரேக் பண்ணவே கூடாது. ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யுவர் பிஸ்னஸ். அது வந்து நீங்கள் எனக்கு என்னால் பண்ண முடியும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வளர முடியும். அடுத்தது வந்து பர்சனல் டச். எப்போ அதை நான் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சொன்னதெல்லாம் இதோட சேர்ந்தது தான். பர்சனல் டச் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் போடும்போது உங்களுக்கும் கஸ்டமருக்கும் பர்சனல் டச்சே இருக்காது, அண்ட் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்காது உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும். ஸோ நீங்கள் உங்களால் எங்கே இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல மட்டும் உங்கள் போஸ்டிங்ஸை ஸ்டார்டிங் டைமில் போடுங்க. நீங்கள் ஒரு பெரிய பிராண்டாக வளரும்போது யூ கேன் ஸ்டார்ட் போஸ்டிங் இன் டு வெப்சைட்ஸ் ஆர் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம். அப்போ தான் நீங்கள் அந்த இதுக்கு போகணும். ஃபஸ்ட்டே வந்து அகலக்கால் வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு போயிட்டோன்னா நம்மளுக்கும் கஸ்டமருக்கும் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அப்ளிகேஷன்ஸில் வந்து அவங்க சில சமயம் போஸ்ட் பண்ணுவாங்க, சில சமயம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வராது, நம்மளால் ஒரு பர்சனல் டச் கொடுக்க முடியாது கஸ்டமருக்கு. ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்கள் கஸ்டமரை, நல்ல க்ரோ ஆகுங்க, நிறைய ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுங்கள். தட் இஸ் மை விஷ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் குவரிஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் மீ. என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நாங்கள் எங்களோட ரீசெல்லர் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகணும்னாலும் யூ கேன் ஜாயின் அவர் குரூப். லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு அஸ்.